அதிர்ச்சி செய்தி. கொரோனாவில் இருந்து மீண்டவர்களுக்கு ஏற்படும் புதிய நோய், அதன் அறிகுறிகள் என்ன? கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை உலக அளவில் தினமும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. COVID-19 என்பது ஒரு குளிர் அல்லது காய்ச்சல் போன்று தொற்று மட்டுமல்ல என்பதற்கான சான்றுகள் தெளிவாக உள்ளன. இது எல்லா வயதினருக்கும் வெவ்வேறு உடல் அமைப்பில் உள்ளவர்களுக்கும் ஆபத்தை ஏற்படுத்துகிறது. மற்றவர்களை விட சிலரை மிகவும் பாதிக்கிறது. ஒருவரின் வாழ்க்கை தரத்தில் கொரோனா வைரஸ் அதன் தாக்கத்தின் அடிப்படையில் இந்த கொடிய சுவாச வைரஸ் நீண்ட கால பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். பலருக்கு வைரஸ் சுமை குறைவிட்டிருக்கலாம், ஆனால் இருமல், அரிப்பு, தொண்டை மற்றும் சோறு போன்ற சில பொதுவான அறிகுறிகள் நோயை எதிர்த்து போராடி பல வாரங்களாக தொடர்ந்து இருக்கலாம். மீட்கப்பட்ட நோயாளிகள் மருத்துவமனைக்கு திரும்பி வருகிறார்கள். இதய பிரச்சனைகள், மன உளைச்சல் மற்றும் பலவற்றை புகார் செய்கிறார்கள். இங்கிலாந்தில் செய்யப்பட்ட ஒரு புதிய ஆய்வில் கொரோனாவின் விளைவுகள் பற்றிய சான்றுகள் கிடைத்துள்ளது. கொரோனாவிலிருந்து மீண்ட பிறகும் 10 பேரில் ஒருவர் பேர் வைரஸ் தொற்று அல்லது சேதத்தின் அறிகுறிகளால் பாதிக்கப்படுவார்கள். இது லாங் கோவிட், அதாவது நீண்ட கால கோவிட் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆய்வில் மொத்தம் 100 நோயாளிகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். அவர்கள் 2 குழுக்களாக பிரிக்கப்பட்டனர். அதில் 32 பேர் மோசமாக நோய்வாய்ப்பட்டவர்கள் என கூறப்பட்டு வருகிறது. தீவிர சிகிச்சை பிரிவில் மருத்துவமனையிலும் சேர்க்கப்பட்டுள்ளனர். அதே நேரத்தில் 68 பேர் லேசான அல்லது மிதமான வடிவிலான தொற்று நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் என வகைப்படுத்தப்பட்டனர். ஆயின்படி பெரும்பாலான நோயாளிகள் ஒரு பக்க விளைவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டது. மிதமானது முதல் கடுமையான வரையிலான அறிகுறிகள் பதிவு செய்யப்பட்டது. கொரோனாவிலிருந்து மீண்ட பின் உங்கள் கால்களை திரும்ப பெறுவது கடினமாக இருக்கும். கோவிட்டுடன் நீண்ட கால சோர்வானது வாரங்கள் மற்றும் மாதங்கள் வரை நீடிக்கக்கூடும் என்பது மிகவும் மோசமான விளைவு. COVID-19 சோர்வு நிபுணர்களால் பரவலாக விவாதிக்கப்பட்டது மட்டுமல்ல, ஆய்வில் ஈடுபட்டுள்ள நோயாளிகளில் கிட்டத்தட்ட 60% நோயாளிகள் குணமடைந்ததை தொடர்ந்து சில வாரங்களில் சோர்வு, சோம்பல் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினர். அவர்களின் சோர்வு மிதமானது அல்லது கடுமையானது வரை இருந்ததாக குறிப்பிட்டனர். இது தவிர சமநிலையற்ற ஆற்றல் அளவுகள் நோயாளிகளுக்கு தசை வழிகள், படபடப்புகள் போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்த கூடும். கோவிட் தொற்று எவ்வளவு மோசமானது என்பதை குறிக்கும் சில முதன்மை அறிகுறிகளாக மூச்சு திணறல் மற்றும் மார்மொழி ஏற்படலாம். இருப்பினும் நோய் தொற்றிலிருந்து நீண்ட சில நோயாளிகளுக்கு மூச்சு திணறல் நீண்ட காலம் இருக்கும். மூச்சு திணறல், படபடப்பு போன்ற பிரச்சனைகள் COVID-19 விளைவுகளை பிறகும் தொடரும் என்று கூறப்படுகிறது. மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை தேவைப்படுபவர்களுக்கு இது மிகவும் பொதுவாக காணப்படுகிறது. மூச்சு திணறல் இதய சேதம் அல்லது சிக்கலின் விரும்பத்தகாத அறிகுறிகளாகவும் இருக்கலாம். இது மீண்டும் நோயுடன் நீண்ட கால விளைவாக கருதப்படுகிறது. ஆய்வுகளின் படி மிதமானது அல்லது கடுமையான வடிவிலான கோவிட் நோயாளிகளில் 25% நரம்பியல் உளவியல் குறைபாடுகள் மற்றும் தொடர்புடைய அறிகுறிகளால் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஒப்புக்கொண்டனர். மீட்பு மையத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் பலவிதமான காரணங்களால் மன உளைச்சல், நினைவக இழப்பு அல்லது நடத்தை ஆகியவற்றில் சிக்கல்கள் தூண்டப்படலாம். இறப்பு, வலி, தூக்கமின்மை, இயக்கம் இல்லாமை போன்ற சரியான தகவல் தொடர்பு, சமூக தனிமை அல்லது மயக்கம் போன்ற பயங்களில் இருந்து இந்த காரணிகள் அனைத்தும் கோவிட்டுடன் ஒரு நபரின் போராட்டத்தை நாம் நினைப்பதை விட மிகவும் கடினம். லாக்டவுன் நம் வாழ்க்கையில் இதற்கு முன் இல்லாத மன அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் நோயை எதிர்த்து போராடுபவர்களுக்கு அல்லது மீட்கப்பட்டவர்களுக்கு மன அழுத்தம் மற்றும் பதட்டம் ஆகியவற்றை எதிர்த்து போராடுவது மிகவும் கடினமாக இருக்கும். இதனால் அவர்கள் நீண்ட காலத்திற்கு மனித நோய்களால் பாதிக்கப்படுவார்கள். இத்தாலியின் மருத்துவமனையில் ஒரு தனி ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. சிகிச்சையின் போது காரணங்களின் கலவையும் மீட்கப்பட்ட பின்னரும் நோயாளியின் மனநலம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பை அதிகரிக்கும் என்று கூறியது. தூக்கமின்மை, மனச்சோர்வு, பதட்டம் போன்ற அறிகுறிகள் பொதுவாக காணப்பட்டன. ஆண்களை விட பெண்கள் மன உளைச்சலை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என கண்டறியப்பட்டது. ஏறக்குறைய 69% நோயாளிகள் தீவிர சிகிச்சைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். 49% லேசான மற்றும் மிதமான தொற்று நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் வாழ்க்கையில் மறுவாழ்வு பெறுவதில் சிக்கல்களால் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஒப்புக்கொண்டனர். வைரஸ் ஒருவரின் நுரையீரல், இதயம், நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் மற்றும் பிற முக்கிய செயல்பாடுகளில் பற்றாக்குறையை ஏற்படுத்தக்கூடிய பல வழிகளில் இணைப்புகள் உள்ளன. நோயாளிகளின் சிகிச்சைக்கு பிந்தைய சிகிச்சையில் பொதுவாக காணப்பட்ட அறிகுறிகளில் ஒன்று வாழ்க்கை தரத்தில் ஒரு கூர்மையான சரிவு. இந்த அறிகுறிகளின் தொகுப்பையும் அவற்றின் வாழ்க்கை முறையின் ஒட்டுமொத்த மாற்றங்களையும் கருத்தில் கொண்டு நிபுணர்கள் கூறுகையில், தொற்றிற்கு பிந்தைய மறுவாழ்வு என்பது கோவிட் சிகிச்சை மற்றும் மீட்புடன் தீவிரமாக விவாதிக்கப்பட வேண்டிய ஒன்று. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போல நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.